பொதுக்காலம் 34வது வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனங்கள் 11-27 வரை. அந்நாட்களில் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகிய உம்மிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடையுத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதேயாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேல் உம்மை மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனம் வருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசிக்கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுவித்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பிச் சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டு அகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயரக்குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களிலின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடூழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, உம் முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனமகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை. ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை. ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்றும் நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரே. அவரே மீட்பவர்.
விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனங்கள் 20-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள். அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும், நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும், நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம், ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள். அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும். அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம், ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும். அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள், எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள். பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும். மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர், ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். மத்தேயு மார்க்கு லூக்கா ஆகிய ஒத்தமை நற்செய்தி நூல்களில் எருசலேமின் அழிவு முன்னறிவிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உலக முடிவும் விவரிக்கப்படுகிறது. இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒன்றோடொன்று கலந்த விதத்தில் நற்செய்தி நூல்களில் உள்ளன. எருசலேம் நகரம் ரோமை படையினரால் அழிக்கப்பட்ட போது அங்கு வாழ்ந்த மக்கள் ஆயிரக்கணக்கில் இறந்தனர். எஞ்சியோர் பெரும் துன்பங்களுக்கு ஆளாயினர். அந்நிகழ்வுகளின் பின்னணியில் உலக முடிவும் விவரிக்கப்படுகிறது. வானமண்டலத்தில் அடையாளங்கள் தெரியும், கடல் கொந்தளிப்பு ஏற்படும், மக்கள் தங்களுக்கு ஏற்பட போகின்ற அழிவு குறித்து அஞ்சி நடுங்குவர் என்று இயேசு எச்சரிக்கிறார். ஆனால் இந்த அச்சுறுத்தும் அடையாளங்களின் நடுவே ஆறுதல் தரும் வார்த்தையும் உரைக்கப்படுகிறது. அதாவது, மானிட மகன் மாட்சியோடு வருவார், மனிதரின் மீட்பு நிறைவுறும். மனிதர்கள் அச்சத்தால் நடுங்குகின்ற வேளையில் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆறுதல் செய்தி இது. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள். இவ்வாறு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு அடிப்படையான காரணம் நமது மீட்பு நெருங்கி வருவதுதான். இயேசு கூறிய இவ்வார்த்தைகளின் பொருள் என்ன? பண்டை காலத்தில் இஸ்ரேலர் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது கடவுள் அவர்களுடைய ஏக்கமிகு மன்றாட்டுக்கு செவிமடுத்தார். தம் மக்களின் வேதனையை போக்கிட அவர் முன்வந்தார். எனவே இஸ்ரேல் மக்கள் இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து பாஸ்கா உணவை உண்ண வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். இவ்வாறு பயணம் போக தயாரான நிலையில் அவர்கள் இருந்தார்கள். கடவுளின் வல்லமையால் அவர்கள் விடுதலையும் மீட்பும் அடைந்தார்கள். இயேசுவும் இந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார். உலகம் என்று முடிவுக்கு வரும் என தெரியா நிலையிலும் நாம் எப்போதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதை குறிக்க இயேசு நம்மை நோக்கி தலை நிமிர்ந்து நில்லுங்கள் என கேட்கின்றார். கடவுள் நமக்கு வழங்குகின்ற மீட்பு நம்மை நெருங்கி வந்துவிட்டது என்னும் நல்ல செய்தி நமக்கு மகிழ்ச்சி தர வேண்டும். உலக அழிவு பற்றி அச்சமுறாமல் நாம் தலை நிமிர்ந்து நின்று நம் கடவுளிடமிருந்து வருகின்ற மீட்பை நன்றியோடு ஏற்றிட அழைக்கப்படுகிறோம். மன்றாட்டு. இறைவா, அழிவு சக்திகளை கண்டு அஞ்சாமல்
வாழ்ந்திட எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.